அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன எல்லா வீடியோலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த இறையை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு. அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்பது, மறுபிறவி என்பது உண்டா அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி ஒன்று இருக்குது. மறுபிறவி என்பது இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, மறுபிறவி என்பது 100% உண்டு. இது நான் சொல்லலை, பல எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அனைத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலே, இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் என்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, மற்றவங்கிட்ட போய் நீங்கள் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கே அதுக்கான பதில் புரியும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, ஒரு சாட்சிபூர்வமாக நின்று வாட்ச் பண்ணுறீங்க, ஒரு விழிப்பு நிலையிலேருந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இதற்கான பதில் நிச்சயமாக உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு தாயோட வயிற்றில் பிறந்த ஒரு 7 குழந்தை இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 7 குழந்தையும் டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்களோட செயல்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து போலீஸ் ஆகுது, ஒரு குழந்தை வந்து மிலிட்ரியில் இருக்குது, ஒரு குழந்தை டாக்டர் ஆகுது, ஒரு குழந்தை வந்து இன்ஜினியர் ஆகுது, ஒரு குழந்தை வந்து திருடக்கூடிய தன்மைக்கு போயிடுது. அப்போ அப்படி பார்க்கும்போது ஒன்றொன்றும் அந்த கர்மாவோட செயல்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட அந்த ஆன்மாவோட கர்மம் என்னவோ அதற்கேற்றார் போல இந்த உடம்பு என்பது எடுக்குது. அந்த உடம்பு எடுத்ததுக்கப்புறம் அது என்ன அனுபவிக்கணும் அப்படின்றது இந்த பிறப்பில் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கு. அதனால தான் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் எழுதப்படும் போது என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வரதனிக்குள்ள சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கித ஜென்ம பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அப்போ என்னன்னா, இந்த உயிருக்கு முன்னாடி செய்த வினைகளுக்கு ஏற்றவாறு இந்த உடல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜென்மத்தில் இது என்ன அனுபவிக்கணும், என்ன நற்காரியங்கள் அனுபவிக்கணும், என்ன விஷயங்கள் வந்து இது கெட்டதாக அனுபவிக்கணும் அப்படின்றது இந்த ஜாதக கட்டம் சொல்லும் அப்படின்றது தான் வந்து அந்த லெட்டர்ஸோட அந்த வேர்டிங்ஸோட விஷயமே. அப்போ ஜனனி ஜென்ம சௌக்கியனம் வரதனிக்குள்ள சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனம் லிக்கித ஜென்ம பத்திரிகை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அப்போ இன்னும் நீங்கள் நல்லா டீப்பாக போய் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் பல விஷயங்கள் இங்கே வந்து புரிஞ்சு கிடக்குது. பட் நம்ம அதுக்கு தெரிகிறது கிடையாது, அதை பற்றி நம்ம வந்து திங்க் பண்ணுறதே கிடையாது. எப்படி இன்னைக்கு ஒரு வாழ்க்கை இப்படி ஒன்று ஆரம்பிக்குது, எப்படி நாளைக்கே அந்த போய் அந்த வாழ்க்கை முடிஞ்சிடும், இந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடியது எதுவுமே அடுத்து தொடராது அப்படின்னா, நீங்கள் எப்படி வேணால் பணம் சேர்க்கலாம், நீங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வேணால் வாழலாமே. மற்றவங்களை அடிச்சு பிடிச்சி பணம் சேர்க்கலாம், மற்றவங்களை காயப்படுத்தி பணம் சேர்க்கலாம், மற்றவங்களோட மனம் வருந்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன வேணால் செயல்களில் ஈடுபடலாமே. நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கிறீங்கன்றது மட்டும்தானே அப்போ உங்களுக்கு வந்து ஒரு முதன்மையாக இருக்கும். இன்னும் பல பேர் இது தெரியாததுனால இன்னும் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பட் இதை தெரிஞ்சவங்க தன்னோட வாழ்க்கையை நெறிப்படுத்தி அவங்க நல்முறையில் வாழும்போது அவங்களுக்கு நிச்சயமாக நற்கர்மாக்கள் செய்கிறோம். அதனால் அவங்களுக்கு மன வலி என்பது கிடையாது, உடல் வலி என்பது குறைவு. அப்போ நல்ல கர்மாக்களை சேர்க்குறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் வழிவகுக்கும். இப்போ இந்த கர்மா அப்படின்றதுக்குள்ள போகுது அப்படின்னாலே, எப்படி ஒரு ஒரு குழந்தை ஒரு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்று டாக்டராக இருக்குது, ஒன்று இன்ஜினியராக இருக்குது, ஒன்று வந்து பிட்பாக்கெட் அடிக்குது அப்படின்னா, அது மொத்த கர்மாக்களோட கூற்று தான், அந்த வினை பயனோட விஷயம்தான். அப்படி பார்க்கும்போது கர்மாக்கள் 3 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று சஞ்சிதம், இன்னொன்று பிராப்தம், 3வது வந்து பார்த்திங்கன்னா ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் காமியம் நிஷ்காமியம் அதுக்குள்ளே போகும். இந்த 3 கர்மாக்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்போ சஞ்சித கர்மா அப்படின்றது உங்களோட பேலன்ஸ் ஷீட்டு. நீங்கள் இப்போ ஒரு 1000 மூட்டை இருக்குது அப்படின்னா, அந்த 1000 மூட்டையோட ஒரு இடம் தான் வந்து சஞ்சித கர்மா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிராப்தம் அப்படின்றது இந்த 1000 மூட்டையை இந்த உயிர் இந்த உடல் எடுத்து இதை அனுபவிக்கிறதுன்றது கஷ்டம், அதனால் ஒரு 100 மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு போய் கழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பிராப்த கர்மா. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று நடக்கலை, இவன் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா அவனுக்கு பிராப்தம் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது பிராப்த கர்மா என்பது இந்த ஜென்மத்தில் இவன் என்ன அனுபவிக்கணுன்றது தான் பிராப்தம். அதுதான் வந்து அந்த ஜனனி ஜென்ம சௌக்கியம்னு நான் சொன்னது. இந்த ஜாதகம் எதை அனுபவிக்க போகுது, இந்த உயிர் எதை அனுபவிக்க போகுதுன்னு சொல்லக்கூடியது தான் அந்த ஜாதக கட்டமே. அப்போ இந்த கர்மாவோட விஷயத்தை தான் வந்து இந்த ஜாதக கட்டத்திலேயே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து இருக்கக்கூடியது வந்து ஆகாமிய கர்மா. இந்த உடல் என்பதை எடுத்திருக்கீங்க, இந்த உடலை வைத்து இந்த உலகத்தில் இந்த உயிர் என்ன பண்ண போகுது, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை வைத்து இது எப்படி பயன்படுத்த போகுது அப்படின்றது ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மா என்ன பண்ணும் அப்படின்னா, புது கர்மாக்கள் செய்கிறோம். அப்போ இந்த புது கர்மா என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்ப போய் பேலன்ஸ் ஷீட் கூட ஆட் ஆகுது. இந்த 1000 மூட்டை சொன்னோம் இல்லையா, 1000 மூட்டையில் 100 மூட்டை எடுத்துகிட்டு வந்தீங்க, மீதி 900 மூட்டை கணக்கு இருக்குது. அப்புறம் திரும்ப இந்த ஆகாமிய கர்மா நீங்கள் பண்ணும்போது திரும்ப இந்த
பேலன்ஸ் ஷீட்ல ஆட் ஆகிட்டே போகும். நீங்க நற்காரியங்களை செஞ்சு செஞ்சு நல்ல ஒரு கர்மாக்களை சேர்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை என்பது கிடையாது. அதனாலதான் புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால தான் ஆதிசங்கரர் நான் புண்ணியம் நான் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுவுமே இல்லாம போயிட்டீங்கன்னா பிறவில்லா பெரும் வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நல்ல கர்மாவும் வேண்டாம் கெட்ட கர்மாவும் வேண்டாம், கர்மமே இல்லாத நிலைக்கு போகணும் அப்படின்றத இன்னும் மிகப்பெரிய ஒரு நிலையா இருக்கும். அப்போ நற்காரியங்கள் நீங்க செஞ்சு செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ பிராப்தம் ஆகாமியம் சொல்லக்கூடியது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இண்டிபெண்டா வச்சு நீங்க என்ன தேடிக்கிறீங்க அப்படின்றது அந்த ஆகாமிய கர்மா. அப்போ இந்த கர்மாக்களோட விஷயத்தை நீங்க எடுத்தீங்கனாலே இதுபடிதான் ஒரு ஒரு விஷயமும் நீங்க நடந்துட்டு இருக்கு. இன்னும் இப்போ இந்த விஷயத்தை நான் மட்டும்தான் சொல்றேனா அப்படின்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, பல ஞானிகள், பல முனிவர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த கர்மாவோட அடிப்படையில தான் அடுத்தடுத்த பிறவி என்பதும் நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க. மாணிக்க வாசகர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு சிவபுராணத்துல, புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கலங்களாய் பல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாமர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேனே எம்பெருமானே சொல்லி சொல்லியிருப்பார். அப்ப என்னன்னா இத்தனை பிறப்பு பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணணும், பிறந்து இழைத்தேன் அப்படின்னா ஒரு உடல் இழைத்து போறதற்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? பிறந்து வாடினேன்னு சொல்லல, பிறந்து வந்து கஷ்டப்பட்டேன்னு சொல்லல, எதுவுமே அது சொல்லல. பிறந்து இழைத்தேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு வந்து தலைப்பு தான் ஏற்படுமே தவிர அந்த உடம்பே வந்து இழைத்து போகக்கூடிய அளவுக்கு மாறாது. அப்போ இந்த உடம்பு இழைச்சு போறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? அப்ப பிறந்து 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 இழைத்தேன் அப்படின்னா எத்தனை பிறவிகள் அவர் பிறந்திருப்பாருதான் சொல்றாரு. எத்தனை பிறவிகள் நான் பிறந்துட்டேன் இந்த ஒரு நிலையை நான் அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மாணிக்க வாசகர் அவர்களும் அந்த மாணிக்க வாசகர் சாமியும் வந்து என்ன சொல்றாருன்னா பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு ஒரு பிறவியா இந்த பிறவி எனக்கு கொடுத்துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, இதுல நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மறுபிறவி என்பது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அவர்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாரு. இப்ப திருவள்ளுவர் எடுத்துட்டீங்க அப்படின்னு என்ன சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த இடத்துலயும் மீண்டும் மீண்டும் நீங்க பிறப்பு இங்க பிறந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்க இறைவனடி சேரல, நீங்க இறைவனடி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிறப்பு என்பதே இருக்காது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அவர்கள் சொல்றாங்க. நான் இந்த ஒரு திருக்குறள் மட்டும்தான் இதை பத்தி இருக்காங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல இதுக்கான சான்று திருக்குறள் வந்து நிறைய இருக்கு. நான் இந்த திருக்குறள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அதே மாதிரி வந்து பட்டினத்தடிகள் அவர்கள் எடுத்துட்டீங்க, பட்டினத்தார் சுவாமிகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்றாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயலே என்ற உணர பெற்றேன், இந்த ஊன் எடுத்த இந்த உடம்பு எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையும் பிறப்பதற்கு முன் செய்த தீவினைனா எது, இந்த உடலை எடுப்பதற்கு முன்னாடி வேற உடல்ல இருந்த அங்க செஞ்ச சில கர்ம வினைகளோட பிரதிபலனாதான் இன்னைக்கு இந்த கழுகு மரம் ஏற்றக்கூடிய இடத்துல நான் நிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை இந்த உடம்பு எடுத்ததுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, பிறப்பதற்கு முன் செய்த தீவினை தான் என்னை வந்து ஊண்டதுவே அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்கிறார். அதுதான் இங்க இப்படி நடத்துதா, இங்க என்ன நிக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மகான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மறுபிறவி என்பது உண்டு அப்படின்றது இந்த பாடல் மூலமாவே தெரியுது. அப்ப அதே மாதிரி அருணகிரிநாதர் சாமிகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவரும் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு என்னன்னா, எத்தனையோ பிறவி பெற்று இலைத்திட்ட தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ எத்தனையோ பிறவியா நான் செஞ்ச அந்த வினைகளோட பயனா இந்த பிறவியில நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த இடத்துல வந்து பதிவிடுறாரு. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மறுபிறவி என்பது நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு முடி அடுத்த நாள் முடியக்கூடிய ஒரு விஷயம் இது கிடையாது. தொடர்ந்து அடுத்தடுத்த நிலை என்பது இது பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த இதுல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது தான் வந்து மனித வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதனாலதான் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி அவையார் சொன்னதுக்கான காரணமும் மனுஷ பிறவிக்கு மட்டும்தான் இந்த இறைநிலையை உணர்ந்து போய் ஒன்றரை கலக்கக்கூடிய அந்த தன்மை என்பது உண்டு. அந்த தன்மையை நீங்க மறந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய காரியங்களே நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால எக்ஸிட் ஆக முடியாது. இந்த விஷயம் எப்போ உங்களுக்கு தெரியுதோ அதை உணர்ந்து தெரிந்து செயல்பட்டு உங்களை நீங்க விடுவிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மறுபிறவி என்பது நிச்சயமாக 100% உண்டு. இந்த கர்மா அப்படின்றத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோவே ஒன்று பேசியிருக்கேன், நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மேல கார்டில் தரம் பார்த்து தெரிஞ்சுங்க, டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து லிங்க் தரம் பார்த்து தெரிஞ்சுங்க. கர்மா பார்ட் 1 கர்மா பார்ட் 2 அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன், எப்படி இந்த கர்மாக்கள் வேலை செய்து சில எக்ஸாம்பிளோட வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு பண்ணியிருக்கேன். அந்த பார்க்கும்போது பல பேர் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட மிகப்பெரிய ஒரு நான் ஒரு வீடியோவை என்ன பார்த்தேன்னா அந்த கர்மா வீடியோ தான் பார்த்தேன், இது பார்த்ததுலேருந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது பயம் வரணும் அப்படின்றதுக்காக பண்ண விஷயம் கிடையாது, உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பண்ண விஷயம். அப்ப ஏன் அந்த பயம் வருது அப்படின்னா நீங்க இந்த இயற்கையோட ஒத்திசைவா நீங்க இயங்காதனால என்ன இருக்குன்னா உங்களுக்கு பயம் வந்துருது, ஐயோ அடுத்த பிறவியில நான் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ற ஒரு பயம் வருது.
இப்ப நான் என்ன சொல்றேன், நீ நல்லா வந்து நீ அனுபவிடா, நீ வந்து இந்த ஹோம்ஒர்க் முடிச்சிட்ட அப்படின்னா உன்னை கூட்டி கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல விளையாட விடுறேன் அப்படின்னா, இந்த ஹோம்ஒர்க் நீங்க நல்லபடியா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கவலை, கூட்டி கொண்டு போய் நல்லபடியா விளையாட விடுவானா இல்ல இந்த மாதிரி இடத்துல விட்டு நம்ம கஷ்டப்பட விடுவானா அப்படின்றது உங்களுக்கு ஏன் வந்து அந்த இடத்துல சந்தேகம் வரப்போகுது. அப்ப நீங்க சரியான நெறியான வாழ்க்கையை நீங்க வாழாதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை என்பது தெரியுது. நீங்க கரெக்டான வாழ்க்கை தர்ம சிந்தனைகளோட அன்னதானம் பண்ணி இந்த பல வீடியோக்களை நான் சொன்ன மாதிரி தான் நல்ல தர்ம சிந்தனைகளை நீங்க ஈடுபடும் போது எப்பயுமே உங்களோட மனதை வந்து இறைநிலையிலேயே நீங்க வச்சிருக்கும் போது டோட்டலா உங்களை இறைநிலையில நீங்க சரண்டர் பண்ணும்போது அதை பத்தின கவலை உங்களுக்கு கிடையவே கிடையாது. அவன் நடத்தக்கூடிய விஷயம், அவன் நடத்தக்கூடிய நாடகம் எதுவாக இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னக்கூடிய அந்த மனநிலை உங்களுக்கு மாற்றம் என்பது உண்டாகும். அப்ப அந்த கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த கர்மாவை பத்தி போட்ட வீடியோ வந்து உங்களை பயமுறுத்துறது கிடையாது, உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த நல்வழி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்து நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பயணம் என்பது மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். உங்களுக்கு பயம் என்பது இருக்காது. ஏன்னா பயம் இல்லைன்னாதான் ஒரு விஷயத்த நீங்க மிகப்பெரிய லெவல்ல சிறப்பாகவே செயல்பட முடியும். ஒரு விஷயத்த பயத்தோடையும் அணுகிறீங்க அப்படின்னா உங்களால் முழுமையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது. இறைவன் பண்ணுறாரு, இறைவனை நீங்கள் துணை பிடிச்சிங்க, இறைவன் வழி நீங்கள் நடக்க ஆரம்பிங்க, இறை சிந்தனையில் இருங்க, நிச்சயமாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மாறும். இந்த கர்மா அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, ஐயோ இன்னைக்கு எனக்கு வலிக்குதே, வேதனையாக இருக்கே, குத்துதே, குடையுதே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த விஷயத்தை பண்ணிட்டோம், ஆனால் இப்போ நான் உணர்றேங்க இந்த இதெல்லாமே இதுக்கப்புறம் நான் கரெக்டாக நடக்கிறேன், இருந்தாலும் அந்த கர்மாவை அழிக்கிறதுக்கான உண்டான வழிகள் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜீவசமாதிகள் வழிபாடு. ஏன்னா சித்தர்கள் மகான்களுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய இந்த ஒரு சக்தி உண்டு. அதனாலதான் திருமூலர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சித்தர்கள் என்பவர்கள் முந்தைய வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பிந்தை வினையை பிடித்து பிசைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய வினையோட முடிச்சு அவிழ்க்கக்கூடிய திறமை அவங்ககிட்ட உண்டு, அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய அந்த கர்மாவை அழிக்கக்கூடிய அந்த பிடித்து பிசையக்கூடிய அந்த திறமையும் அவங்ககிட்ட உண்டு. அது அவங்களுக்கு மட்டுமா அப்படின்னா அவங்களை வணங்கக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கும் அவங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த தகுதி என்பது உண்டு. அப்ப என்னன்னா குருவை நீங்க வழிபடும் போது நிச்சயமாக அந்த மாற்றம் என்பது ஏற்படும். எப்படி மாற்றம் ஏற்படும்னா அடுத்தடுத்து நீங்க திரும்பவும் அதை உணர்ந்து திரும்பவும் நீங்க அந்த மாதிரி கெட்டது பண்ணாம மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம நீங்க நல்வழியிலேயே நடத்துறீங்கன்னா தான் உங்களுக்கு அது நிகழமே தவிர, நான் அதை உணர்ந்துட்டேன் இப்போதைக்கு உணர்ந்துட்டேன் திரும்ப அதுலேயே தான் ஈடுபட போறேன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கை மாறாது. நிச்சயமாக மாற்றத்துக்கு உண்டாகணும் நினைக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் மாற்றம் என்பது உண்டாகும். இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நடக்கும். அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவசமாதி வழிபாடு நீங்க அப்பப்போ உங்க வீட்டு பக்கத்துல என்ன ஜீவசமாதிகள் இருந்தாலும் சரி போயிட்டு அவங்கள நீங்க பிடிச்சுங்க. அவங்க மட்டும்தான் உங்களோட கருமாக்களை எடுக்கக்கூடிய திறமை நிச்சயமாக அவங்களுக்கு உண்டு. அந்த எடுக்கக்கூடிய திறமைன்றதை தாண்டி அந்த திறன் என்பது உண்டு. ஸோ முடிஞ்சா ஜீவசமாதி வழிபாடு பண்ணி உங்களோட கருமாக்கள் இருந்து விடுபடுங்க, அப்பதான் அந்த மறுபிறவி என்பதிலிருந்தும் நம்ம எக்ஸைட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதற்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.